அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, கடவுளே, ராகுக்கு எது பேச்சு பலன்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நன்றாக என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னை பற்றி உங்களுக்கு நல்லா புரியும். விநாயகர் சதுர்த்தி 11 நாள் கலச பூஜை நானும் செய்தேன். கலச பூஜை முடிஞ்சு அந்த புத்தகத்துக்குண்டான மந்திரங்கள் ரெடி பண்ணி இப்போ அந்த புத்தகங்கள் குறியீர் வைக்கும் பணி, அதாவது தன ஆகர்ஷ கீதை அப்படிங்கிற புத்தகம் கையிருப்பு கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் தேவையினில் நீங்கள் பதிவு செஞ்சு கொள்ளுங்க. உங்கள் புத்தகம் தேவைன்னா அந்த பணியில் இருந்ததுனால தான் இவ்வளோ லேட்டாக போயிட்டு இருக்குது. இன்னும் 2 நாளுக்குள்ள எல்லா ராசிக்கும் நான் கடகடகடன் போட்டுறேன். இப்போ மிதுன ராசியினுடைய பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லலைங்க. நான் வாழ்த்துக்கள் ஏன்னு கேட்டால், இது நாள் வரைக்கும் ராகு பகவான் ஜென்மத்தில் இருந்தார், கேது பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத மன வலிகள், மன வேதனைகள், சங்கடங்கள், துரோகங்கள் அத்தனையும் அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அது அனைத்தும் மாறக்கூடிய நேரம் இது, சாதகமாக வரக்கூடிய நேரம் இது. அதனால் விழித்து கொள்ளுங்கள், விழித்து கொள்ளுங்கள். இந்த ராகுக்கு எது பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். காரணம், 12 இருக்கும் ராகுவும் 6 இருக்கும் கேதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால் யோகம் அமையப்போட நேரம் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வீடு மனை வாங்கக்கூடிய நேரங்கள் ஏற்படும், வாகன யோகம் ஏற்படும், கடன் தீர சரியான காலகட்டம் இது. அதனால் அதற்கேற்ப உழைப்பை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். நேர விரயம் கூடாது, கெட்ட சவகாசங்கள் கூடாது, தேவையில்லாத கெட்ட காம குரோத எண்ணங்களில் உங்கள் மனதை செலுத்தி நேரத்தையும் யோகத்தையும் வீணடித்து விடாதீர்கள். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களே, இறைவன் நமக்கு சாதகமான சில சூழல்களை ஏற்படுத்துகிறார், கிரகங்கள் சாதகமான சில சூழல்களை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும், பயன்படுத்தினால்தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தாலோ நேரத்தை வீண் பண்ணிட்டு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் பண்ணிட்டு இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. இது மாணவர்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், பெண்களாகட்டும், யாராக இருந்தாலும் யோகமான காலம் வந்தாதான் நீங்கள் விழிப்புடன் செயல்பட்டு உழைப்பை அதிகப்படுத்தணும் அல்லது சாதுரியத்தை அதிகப்படுத்தி அந்த யோகத்தை சாதகமாக்கி அதற்குண்டான பலனை பெற முடியும், சரிங்களா? அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு இது நல்லா இருக்குங்க. தைரியமாக நீங்கள் நல்ல முடிவுகளை எடுத்து நல்லது செய்யுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம், ஆனால் வார்த்தையால் பிரச்சனை வரும், ரொம்ப கவனமாக இருங்க. வேலைக்கு செல்கிறவங்க, அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகிறவங்க உங்களை பற்றி ரகசியங்களை மற்றவங்க சொல்லாதீங்க. பண பரிவர்த்தனை இருக்கு இல்லையா, அந்த பண பரிவர்த்தனையில் கவனம் யாரையும் நம்ப வேண்டாம். அதாவது நீங்க தொழில் செய்யும் இடம் சம்பந்தமான பண பரிவர்த்தனை பத்தி சொல்றேன். பெண்களை பொறுத்தவரைக்கும் சாதகமான காலம் என்றாலும் கூடுதல் கவனம் குடும்பத்திலும் அக்கம் பக்கத்திலும் தேவை. சொந்த தொழில் புரியவங்களுக்கு வேலையாட்களிடம் கவனம், பார்ட்னர்ஷிப் இல்ல கவனம். எதிலும் அவசரப்படாம நிதானமா அமைதியா முடிவெடுத்தா நல்லதே நடக்குங்க. விவசாயிகளை பொறுத்தளவுக்கு சாதகமான காலம், தைரியமா நீங்க என்னன்னாலும் செய்யுங்க. இப்போ பரிகாரம் சொல்ல போறேன். எதுக்கு இந்த பரிகாரம் அப்படின்னா, யோகத்தை இன்னும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். யோகம் வந்துடுச்சு அப்படின்னு சும்மா இருந்துடாமல் இன்னும் அதை யோகமாக மாற்றணும். அந்த யோகத்தினுடைய அளவை அதிகரிக்கணும். அந்த யோகம் எந்த தடையும் இல்லாமல் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பரிகாரத்தை செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையம்மன் மந்திரங்களை சொல்லுங்கள், நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், நரசிம்மருக்கு உண்டான ஸ்தோத்திரங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது இந்த ராகு கேது பெயர்ச்சி யோகத்தை அதிகரிக்கும். அதே மாதிரி வீட்டில் வலம்புரி சங்கு வழிபாடு, காமதேனு சிலைக்கு பாலபிஷேகம் செய்கிறது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையில் காமதேனு சிலைக்கு பாலபிஷேகம் செய்கிறது நல்ல மதிப்பை தரும், நல்ல யோகத்தை தரும். அதே மாதிரி மகாவிஷ்ணுக்குரிய சாலகராம கல்லுக்கு துளசி தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும், யோகம் ஏற்படும். வாய்ப்பு கிடைக்கும்போது பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க இந்த ராகுக்கேது பயிற்சியை நல்லா சாதகமாக பயன்படுத்திக்குவீங்க. அன்பார்களே, நேரம் சாதகமாக இருக்க நான் முதல் சொன்னது தான், அதை சரியாக பயன்படுத்துறது தான் வெற்றியாக தோல்வியாங்கிறத தீர்மானிக்க முடியும். அதை சரியாக பயன்படுத்தி இந்த வருடத்தை நீங்கள் நல்லபடியாக இந்த ராகுக்கேது பயிற்சியால் நல்ல யோகத்தோடு வாழணும்னு மனசார உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், மனசார வாழ்த்துக்களை சொல்கின்றேன். இந்த நல்ல தலை அனைவருக்கும் சொல்லுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.